கடல் போன்று பரவி இருக்கும் கல்வியினை கல்வி கடல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரிய பெருமக்களுக்கும் அன்பு மாணவ சொல்லுங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th and 12th ஸ்டாண்டர்டுக்கான ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முடிஞ்சிருச்சு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ நமக்கு நடந்து முடிந்த ரிவிஷன் டெஸ்க்கான அஃபீஷியல் ஆன்சர் கீஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்டில் கேட்டுருந்தீங்க. ஸோ தட் அவங்களுக்காகவது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம். மோஸ்ட்லி எல்லாருமே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அஃபீஷியல் ஆன்சர் கீஸ் ஸ்டூடெண்ட்ஸாக டீச்சர்ஸாக தெரியல. பிகாஸ் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23rd or 24th வந்து அந்த எக்ஸாம் பேப்பர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்ஷன் பண்ணி அவங்க சிஓ கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்டர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பேக்கெண்டில் நமக்கு அதாவது எப்படி மறைமுக தேர்தல் போல வந்து நமக்கு இது பேக்கெண்டில் நடந்துட்டு இருக்க ஒரு ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து அஃபீஷியல் ஆன்சர்க்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ தட் அவங்களுக்காக வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து ஒரு அஃபீஷியல் ஆன்சர்க்காக தனியாக ஒரு போஸ்ட் ரெடி பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்காக கொடுத்துருந்தோம். அது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் கல்வி கடலோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி வாட்ஸ்அப் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை யூடியூப்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாலும் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன கொடுத்துருங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10th and 12th ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாமினேஷனுடைய அஃபீஷியல் ஆன்சர் கீஸ் எல்லாமே இருக்குது. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் டெலிகிராமில் இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கான ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் ஆன்சர் கீ வேணா இந்த இடத்துல இங்கே இருக்க பாருங்கள். 10th ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் ஆன்சர் கீ February 2022 அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10th ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர் கீக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். இங்கே இருக்க பாருங்கள் 10th ஃபர்ஸ்ட் ரிவிஷன் இங்கே பாருங்கள் நான் கிளிக் பண்ணுறேன். 10th ஃபர்ஸ்ட் ரிவிஷன் இங்கே வந்துருச்சுன்னு எனக்கு தமிழ் மீடியம் 10th தமிழ் மீடியம் வந்திருக்கு எனக்கு. அப்படி நீங்கள் ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதே போல் இங்கிலீஷ் மீடியம்னு ஒரு டைட்டில் போட்டு இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணும்போது தமிழ் மீடியம் ஆர் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் செலக்ட் பண்ணுங்கள், இங்கிலீஷ் மீடியம் வேணும்னா இங்கிலீஷ் மீடியம் செலக்ட் பண்ணுங்க. இப்போ எனக்கு மூர டேஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் டார்கெட் பண்ணுவீங்க. 10th இப்போ 10th வந்து இங்கிலீஷ் மீடியம் நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ணுவோம் எனக்கு 10th இங்கிலீஷ் மீடியத்துக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் என்னென்ன வந்திருக்கு எல்லாமே பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு வேர்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதை நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீச்சர்ஸ் கிரியேட் பண்ண அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் வே டு சக்ஸஸ் உடைய ஆன்சர் கீ எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒன்ஸ் வெப்சைட்குள்ளே வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. நிறைய ஆன்சர் கீஸ் அவைலபிளாக இருக்கும். அண்ட் அதே போல் 12th ஸ்டூடெண்ட்டுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் ஆன்சர் கீ 2022 அப்படின்னு சொல்லிருக்கும். நீங்களும் வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷ் மீடியம் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தமிழ் மீடியம் வேணும் அப்படின்னா நான் தமிழ் மீடியம் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கிலீஷ் மீடியம் வேணும் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் செலக்ட் பண்ணணும். இப்போ எனக்கு இங்கிலீஷ் மீடியம் தேவைப்படுது, அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் கிளிக் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கிளிக் பண்ணுவோம் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் எல்லாமே வருது. இதில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மூலயமா வந்து அண்ட் டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்சர் கீஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே வந்து நம்ம இந்த இடத்துல போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் இது எதற்கான இந்த ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் இப்படி தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விழுப்புரம் வேலூர் இது போல டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அலாட்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க ஓகேனா. நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது பப்ளிக் ஆன்சர் கீ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆன்சர் கீஸ். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விழுப்புரம் டிஸ்ட்ரிக் அப்படின்னு இருக்க பாருங்க. அதே போல் வேற எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக் தான் நிறைய இருக்குது நமக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக் கூட இருக்கும். நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ராணிப்பேட்டை வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் இருக்கும். இங்கே பாருங்கள் மேத்தமெட்டிக்ஸில் வேலூர் இருக்குது, ராணிப்பேட்டை கூட இருக்குது பாருங்களா. இந்த ராணிப்பேட்டையில் நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த கிளிக்கரை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகணும். எல்லாமே அப்படி தான். நீங்கள் இந்த கிளிக்கர் இப்படி கிளிக் பண்ணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ் அஃபீஷியல் ஆன்சர் கீ ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக் இங்கிலீஷ் மீடியம் செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இங்கிலீஷ் மீடியம் ஓப்பன் ஆகுது, நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நான் கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு இன்டர்நெட் ஸ்லோ அப்படின்றதுனால கொஞ்சம் டிலே ஆகுது ஓகேங்களா. இப்போ எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு லோட் ஆகி முடிச்சிருச்சு, வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்துருக்கு. இது வேலூர் டிஸ்ட்ரிக் உடையது அப்படியே தான் ராணிப்பேட்டையில் கொடுத்துருக்காங்க போல். அதனால தான் நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பப்ளிக் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் த ஆன்சர்ஸ் கிவன் இந்த மார்க்கிங் ஸ்கீம் ஆர் டெக்ஸ்ட் புக் அண்ட் சொல்யூஷன் புக் பவுண்ட். அதாவது நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அதே போல் சொல்யூஷன் புக். 12th பொறுத்த வரைக்கும் நமக்கு சொல்யூஷன் புக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஒவ்வொரு சாப்டருக்கும் தனி வீடியோ போட்டிருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட வெப்சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸ் சொல்யூஷன் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா எல்லா சாப்டர்ஸ்க்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட் புக் அதாவது அந்த சொல்யூஷன் புக்கை பேஸ் பண்ணியும் அந்த டெக்ஸ்ட் புக்கை பேஸ் பண்ணி வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இஃப் அ ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் கிவன் எனி ஆன்சர் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் கிவன் இந்த மார்க்கிங் ஸ்கீம் பட் கேரிஸ் த
ப்ரிஸ்கிரைப்டு கண்டென்ட் மீனிங், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஆன்சரை வந்து வேறு ஒரு ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஃபுல் மார்க் கொடுக்கலாம். வென் எப்போ அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் கரெக்ட் மெத்தடை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தால். சச் ஆன்சர் ஷுட் பி கிவன் ஃபுல் கிரெடிட் வித் சூட்டபிள் டிஸ்கிரிப்ஷன், அதாவது சூட்டபிள் டிஸ்கிரிப்ஷனோடு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாலோ த ஃபுட் நோட்ஸ் விச் ஆர் கிவன் வித் த கர்டன் ஆன்சர் ஸ்கீம்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் விச் அ பர்டிகுலர் ஸ்டேஜ் இஸ் ராங் அண்ட் இஃப் த கேண்டிடேட் ரைட்ஸ் அப்ராப்ரியேட் ஃபார்முலா தென் அவார்ட் ஒன் மார்க் ஃபார் த ஃபார்முலா, அதாவது ஒன் மார்க் டூ மார்க்ஸ் கொஸ்டினுக்கு ஒரு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா அந்த சம்மில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா இதுதான் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபார்முலாவை எழுதி வச்சுருவாங்க. இது எதுக்கு அப்படின்னா செகண்ட் ரிவிஷன் அண்ட் பப்ளிக்கான டிப்ஸ் மாதிரி நீங்கள் அதை வந்து ரைட் பண்ணி வச்சிடலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் பார்ட் டூ பார்ட் டூ அண்ட் பார்ட் ஃபோர் இஃப் த சொல்யூஷன் இஸ் கரெக்ட் தென் அவார்ட் ஃபுல் மார்க் டைரக்ட்லி. இந்த ஸ்டேஜ் மார்க் இஸ் எசென்ஷியல் ஒன்லி இஃப் அ பார்ட் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் இன்கரெக்ட், அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் மார்க் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்களா, அந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா இஸ் எசென்ஷியல் ஒன்லி இஃப் த பார்ட் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் இன்கரெக்ட், அதாவது அதில் ஒரு பார்ட் தான் நம்மளுடைய அந்த சொல்யூஷன் ஒரு பார்ட் இன்கரெக்டாக இருந்தால் அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஆன்சர் ரிட்டன் ஒன்லி இன் பிளாக் அண்ட் பிளாக் ஆர் ப்ளூ இங்க் ஷுட் பி எவாலுவேட்டட், அதாவது நீங்கள் பிளாக் ப்ளூ இங்க் தவிர வேறு ஏதாவது இங்கே யூஸ் பண்ணி ஆன்சர்ஸ் ரைட் பண்ணிடுங்க அப்படின்னா அதை எவாலுவேட் பண்ணக்கூடாது, அதை கரெக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நமக்கு ஃபுல் ஆன்சர் நீங்கள் கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்களேன், நீங்கள் அதை ஒன்று செக் பண்ணி பார்த்துங்களேன், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரியேட்டிவ் சம்சர் தட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் சமாக கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து இது ரெண்டு தான் ஆன்சர், 84-105 ஐ இதை நீங்கள் ரைட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் மார்க் அவ்வளோதான், அஞ்சு மார்க் சாரி ரெண்டு மார்க் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் இதை கேட்டிருந்தாங்க. அதே போல் நமக்கு 40 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 மார்க் கம்பல்சரி 3 மார்க் கம்பல்சரியாக கொடுத்துருந்தாங்க, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஆன்சர் கீஸ் பார்க்கலாம்னு வெயிட் பண்ணுங்க, நம்ம பேக் வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்குது, நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் பார்க்கலாங்களா கிளிக் இயர் அப்படின்றத நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு கிளிக் பண்ண உடனே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் ஆன்சருக்கு இங்கிலீஷ் மீடியம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்னு வந்துருச்சு, போஸ்ட் போட்டிருக்காங்க நம்மளோட வெப்சைட் டீமில் இருந்து. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, ஜஸ்ட் நம்ம வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் பிப்ரவரி 2022 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸுடைய ஆன்சர் கீ. இது வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக் சிஓ ரிலீஸ் பண்ண ஆன்சர் கீ. அண்ட் இதே போல் நிறைய டிஸ்ட்ரிக் சிஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்சர் கீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அது எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்லையும் போட்டிருக்கோம். நீங்கள் ஒன்ஸ் இந்த சைட்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா கிளியரான எல்லா ஆன்சர் கீமே கிடச்சிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, பேசிட்டே இருக்கு. ஓகே தேங்க்யூ, இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெலைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுங்க. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th and 12th ரெண்டுமே போத் இருக்குது, நீங்கள் வந்து ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட் நம்மளுடைய கல்வி கடல் எல்லா போஸ்ட்லையுமே இது இருக்கும், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிருக்கும். நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி நான் ஹைட் ஆகிடும், மறுபடியும் இதை கிளிக் பண்ணினா ஷோ ஆகும் ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஹைட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹைட் பண்ணை கிளிக் பண்ணுங்கள், ஷோ பண்ணோம் அப்படின்னா அந்த ஷோ பண்ணை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதில் உங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைமே வந்து நீங்கள் ஏதாவது டக்குன்னு மூவ் ஆகணும், டக்குன்னு கீழே இருக்க கீழே இருக்க இடத்துக்கு டக்குன்னு மூவ் ஆகணும், இந்த போஸ்ட்டில் உங்களுக்கு கீழே அந்த கண்டென்ட் இருக்குது ஆனால் டக்குன்னு மூவ் ஆகணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி ஈஸியாக மூவ் ஆகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெலைக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுங்க. அண்ட் செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்க்கான டைம் டேபிள் போர்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள், அதுக்கான லிங்க் மேலே கார்டில் இருக்குது.